முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக வாசித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த விழாவில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் நாளைய உழவன் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கோவை கொடிசியா மைதானத்தில் நயம் அமைப்பு சார்பில் நேற்று தொடங்கிய தமிழர் திருவிழா 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தமிழர் பெருமையை மீட்டெடுக்கும் முயற்சியாக நடத்தப்படும் இந்த விழா தாரை தப்பட்டையுடன் உற்சாகமாக தொடங்கியது. பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் விழா அரங்கை காங்கேயம் காளை மற்றும் குதிரைகள் அலங்கரித்தன. அவற்றின் முன்பு நின்று பார்வையாளர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அத்துடன் குதிரை மாட்டு வண்டி சவாரியும் மேற்கொண்டனர். மேலும் பண்டைய காலத்து இசைக்கருவிகளான கரண், கௌரி காலம், எக்காலம், நெடுந்தாரை, போர்சங்கு, பொர்த்தாளம், பூரிகை போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தொட்டு பார்ப்பதுடன் இசைக்கவும் அனுமதிக்கப்படுவதால் பார்வையாளர்கள் பரவசமடைந்தனர். இங்க வந்து பார்த்ததுல வந்து இசைக்கருவிகள் எல்லாம் சேரன், சோழர், பாண்டியர் இசைக்கருவிகள் 3 வகையாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போனால் நம்ம மியூசியம் மாதிரி வந்து வெளியில இருந்தா பாக்குற மாதிரி இருக்கும். இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் தொட விடுறாங்க, எல்லாத்தையும் வந்து வாசிச்சு பார்க்க சொல்றாங்க. அது வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒன்னொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை வேணும் அப்படிங்கிறது. எல்லாருமே ட்ரை பண்றது ரொம்ப புதுமையான அனுபவமா இருக்கு. நாங்கள் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக 110 வகையான கருவிகளை பட்டியலிட்டு, அந்த பட்டியலில் இருந்துதான் ஒவ்வொரு வருடமும் 5 வகையான கருவிகளை மீட்டு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற இசைக்கருவிகளை பார்க்கவே மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சில கருவிகளை தங்களால் தூக்க கூட முடியவில்லை என குழந்தைகள் ஆச்சரியம் பொங்க தெரிவித்தனர். ரொம்ப ரொம்ப பெருசாலாம் சிலது இருந்துச்சு, முரசுல ரொம்ப பெருசா இருந்துச்சு. பிளஸ் நான் முரசுலாம் எங்க ஸ்கூல்லயே யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய டைம்ஸ். சோ முரஸ் மட்டும் தான் இங்க இருந்து பாத்திருக்கேன். பிளஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே. இங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து பழைய காலத்துக்கே கூட்டிட்டு போயிருச்சு. இங்க இருக்கிற அந்த சலங்க, சங்கு எல்லாமே நல்லா இருக்கு. பழைய சினிமாவை டூரிங் டாக்கீஸில் பார்க்கும் விதமாக அதற்கான ப்ரொஜெக்டர் மூலம் படங்கள் திரையிடப்பட்டன. மேலும் மண்பாண்டங்கள் செய்வதை நேரடியாக விளக்கும் விதமாக அரங்கு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. '80s, '90s கடைகளில் விற்கப்பட்டு வந்த மிட்டாய் வகைகளும் இனிப்பு வகைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விதவிதமான உணவு வகைகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் உணவு திருவிழாவும் நடத்தப்படுகிறது. தமிழர் திருவிழாவில் பண்பாடு கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. கோவை கொடிசியா மைதானத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தமிழர் திருவிழாவில் கடைசி நாளான நாளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் உழவன் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இதில் விவசாய மேம்பாட்டுக்கு முக்கிய பங்காற்றி வருபவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி.